Hello friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம ஒரு gift unboxing video தான் friends பார்க்க போறோம். So, இன்னைக்கு நான் வந்து என்ன giftோட வந்திருக்கேன் பாத்தி. இந்த 10 rupees gift box ஓட friends வந்திருக்கேன். So, இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 12 gift இருக்கு. So, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு box தான் நம்ம இன்னைக்கு unbox பண்ண போறோம். So, இதோட ஒரு box ஓட rate பாத்தீங்கன்னா 10 rupees. So, மொத்தமா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் எனக்கு வந்து இது 100 ரூபீஸ்க்கு கிடச்சிருக்கு நான் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ள அடி என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ ஒன்று நான் ஓப்பன் பண்ணுவேன் இன்னொன்று வந்து ஐஷ் ஓப்பன் பண்ண போகிறா இப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள அடி என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு பேண்ட் இருக்குது அதுக்கப்புறமா பூ வைக்கிற மாதிரி அந்த கிளிப்பு ஒன்று இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிளிப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து என்னோடய கிஃப்ட் பாக்ஸில் இருந்தது 10 ரூபாய்க்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்தே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ ஐஷோட கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஐஷோட கிஃப்ட் பாக்ஸ்குள்ளாடி இந்த மாதிரி தான் ஒரு பேக்கெட் இருந்தது ஸோ அதை ஓப்பன் பண்ணி இப்போ உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அவளோட பாக்ஸ்குள்ளாடி பார்த்தீங்கன்னா 6 சின்ன பலூன்ஸ் அப்புறம் 2 பெரிய பலூன் இருந்தது அது கூட ஒரு பசல் மாதிரி ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கிளேன்னு நினச்சேன் ஆனால் இது வந்து எரேசர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எரேசர் ஸோ இது எல்லாமே ஐஷோட கிஃப்ட் பாக்ஸில் இருந்தது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஐஷோ ஓப்பன் பண்ணுவா இன்னொன்று வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் இப்போ என்னோட கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ என்னோட கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருந்ததோ அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அதே தான் அந்த எரேசர் மட்டும் அது வந்து ஆரஞ்சு கலரில் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அதுக்கப்புறமா ஒரு 3 சின்ன பலூன் 2 பெரிய பலூன் அதுக்கப்புறம் ஒரு பசில் இதெல்லாமே என்னோடய கிஃப்ட் பாக்ஸில் இருந்தது ஐஷோட கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருந்ததோ அதே தான் 3 பேண்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்லைடு இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ 10 rupees கிஃப்ட் பாக்ஸுன்றதுனாலையா என்னன்னு தெரியல இதில் வந்து அவ்வளோ நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கை ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளேயே இன்னும் ஏதோ ஒன்று பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஒரு செயின் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு மோதிரமும் இருக்குது ஸோ இப்போ ஐஷோட கிஃப்ட் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் செயின் அதே மாதிரி மோதிரம் ஸோ இந்த மோதிரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரே கலரில் இருக்க கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கிஃப்ட் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளாடி எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு அதுக்கப்புறமா இந்த ரப்பர் பேண்டு கிடச்சிருக்கு இப்போ ஐஷோட கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஐஷோட கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் ஒன்று இருக்குது ஸோ இது வந்து கண்டிப்பாக 10 rupees வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 15 rupees அந்த பிரேஸ்லெட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதை எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் டேஸில் பட் இப்போது அது வந்து கண்டிப்பாக ஒரு 20-25 rupees ஆகுது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எகெயின் எனக்கு இன்னொரு பிரேஸ்லெட் கிடச்சிருக்கு அதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ ஐஷோட கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எகெயின் இந்த கிளிப்பு அதுக்கப்புறமா இந்த ரப்பர் பேண்ட் இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட்டாக இருந்தது ரெண்டு பாக்ஸுமே பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருந்தது ஏதோ பெரிய கிஃப்டாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக நாங்கள் ஓப்பன் பண்ணோம் ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் கிஃப்ட்ஸ் வச்சுருந்தாங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இந்த கோலி தான்
ஸோ ரெண்டு கிஃப்ட் பாக்ஸ்லேயுமே இந்த மாதிரி கோலி வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டு கோலி இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சூட்கேஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பம்பரம் வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு டாய் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு விசில் இருந்தது. இதெல்லாம் வந்து என்னோடய கிஃப்ட் பாக்ஸில் இருந்தது. இப்போ ஐஷோட கிஃப்ட் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதே செட் ஆஃப் கிஃப்ட்ஸ் தான் இருந்தது. பட் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த கிஃப்ட் என்ன அப்படின்றதோட டாயோட நேம் என்னன்றதை உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நமக்கு இந்த 10 ரூபீஸ் கிஃப்ட் பாக்ஸ்குள்ளாடி இருந்தது. பலூன், அதுக்கப்புறம் பேண்டு, அதுக்கப்புறம் கோலி, செயின், அதுக்கப்புறம் ஹேர்பின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசில், அதுக்கப்புறம் மோதிரம், அதுக்கப்புறம் இந்த டாய் இதோட பேர் தெரியல, அதுக்கப்புறமா ரெண்டு பம்பரம் இருந்தது, ரெண்டு விசில் இருந்தது, ரெண்டு சூட்கேஸ் இருந்தது, அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, எரேசர் ரெண்டு, பிரேஸ்லெட் ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த கோலி மட்டும் 4 கிடச்சிருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.